கேட்குறாங்கன்னா, பெண்கள் வந்து வெளியில் தாவா பணிகளுக்காக வேண்டி போகலான்னு நினைக்கும் பொழுது பல பேர் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாவாவை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானது தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்கள் எப்படி பிறருக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பாங்களோ அதுபோல் பெண்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது, அவங்களும் அந்த வேலையை செய்யத்தான் வேணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளே வீட்டிற்குள்ளே அவர்களுக்கான தேவையும் அதிகம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான கட்டத்திற்குள் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கான மிச்ச நேரங்களை வெளியில் வந்து பயன்படுத்தி கொள்வதை ஏற்றுக்கொள்ளலாம். அங்கே அவசியம் தேவை இருக்கிற நேரத்தில் அதை புறக்கணித்து விட்டு வெளியில் வர நினைத்தால் அது குடும்பத்திற்குள்ளே சிக்கலை உண்டாக்கும். குடும்பம் சிதைந்து விட்டது என்று சொன்னால் சமூகம் சிதைந்து போகும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வருகிறது, ஜிஹாதில் பங்கெடுக்கிறது சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வர்ற நேரத்தில், நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து உங்கள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய பணி விட, குழந்தைகளை பராமரிக்கிறது, இந்த வேலைகளையெல்லாம் செய்யுங்க, நீங்கள் அதன் வழியாகவே இறைவனிடத்தில் ஜிஹாதுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டதாக ஹதீஸ்களில் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான வேலைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்திற்குள்ளே சொல்லுவது என்றால் ஊருக்கு சொல்வது மட்டும்தான் சொல்வது என்று பொருள் அல்ல. கணவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. கணவன் எவ்வளவுதான் பெரிய தாயியாக இருந்தாலும் கூட அவரும் சில விஷயங்களை கடைபிடிக்காமல் இருப்பார். அவருக்கு நீங்கள் சொல்வது மார்க்கத்தை சொல்வது தான், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்வது மார்க்கத்தை சொல்வது தான், உங்கள் மனைவி மக்களுக்கு, உங்களுடைய மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, மைனியாருக்கு, குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்வதும் மார்க்கத்தை சொல்வது தான். வெளியில் போய் ஊர்க்காரங்களுக்கு சொல்வது மட்டும்தான் மார்க்கத்தை சொல்கிறது, அதுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது என்று பொருள் அல்ல. உங்கள் வட்டத்திற்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் பணியும் அதிகம் இருக்கிறது, அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதை தாண்டி உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் மிச்சம் இருக்கிற நேரத்தில் அதற்கான வசதிகள் இருக்கும்போது வெளியில் போகணும். அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆண்கள் அதற்கு அனுமதிக்கும். ஏன்னா வேறு வீடுகளில் சுத்தமாக 100% அறியாமையில் மூழ்கி இருக்கிற பெண்களுக்கு யார் போய் சொல்கிறது? ஆண்கள் போய் அவங்களுடைய வீட்டு கதவை தட்டி தனியாக அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேச முடியாது. அதுக்கான சூழல் வாய்ப்பு அமையாது, பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் அது உண்டாக்கிவிடும். அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு மார்க்கம் சரியான முறையில் போய் சேரணும்னா தவஹீதை விளங்கி இருக்கிற, உண்மையை விளங்கி இருக்கிற பெண்கள் இது மாதிரி பக்கத்து வீடுகளுக்கு போய் தாவா பண்ணால் தான் அவங்கள சத்தியத்தின்பால் வென்றெடுக்க முடியும். ஆகையினால அந்த மாதிரியான சூழலில் இருக்கிற ஆண்கள், வாய்ப்பை பெற்றிருக்கிற ஆண்கள், அவர்கள் பெண்கள் பக்கத்து வீடுகளுக்கு சென்று மார்க்கத்தை சொல்வதற்கு தடை விதிக்காமல் இருக்க வேண்டும். அவங்க செய்யக்கூடிய தாவாவில் உங்களுக்கு தானே நன்மை கிடைக்குது, நீங்கள் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி அவர்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் அதிலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு நன்மை இருக்கத்தான் கிடைக்கத்தான் போகிறது என்பதை உணர்ந்து அதுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும்.